ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று வந்து உயர்மட்ட குழு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. வெறும் இந்த ஆன்லைன் கிளாஸ் வச்சு மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடத்த முடியாது. ஏன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து எதுவுமே கிடையாது. அதனால் வெறும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வச்சு மட்டும் மாணவர்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வி முட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பொதுத் தேர்வு வந்து நடத்தப்படுமா இல்லை ரத்து செய்யப்படுமான்னு சொல்லி நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இன்று வந்து பார்த்திங்கன்னா 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவது குறித்து டிசம்பர் மாதம் இறுதியில் முடிவு செய்யப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் சார் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது டிசம்பருக்குள்ளே வந்து 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குமா, அப்படி எக்ஸாமினேஷன் இருந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி மெத்தடில் வந்து கண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.